வெறும் பச்சை தண்ணி தான் இருக்கும் அதை தான் குடிச்சிட்டு கிடக்கணும் ஏமா ஏன் அப்படி சொல்லியா அருணு நேத்து எங்க சாப்பிட்டீங்க உங்களுக்கு நேம் இருக்குல்ல ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டு இப்படி வேலை செய்ய எல்லாம் கொண்டு போய் ஹோட்டல்ல கொடுத்தாச்சுனா என்ன மிஞ்சோம் வீட்டுக்கு வாங்கின கடன் வேற ஏகப்பட்டது இருக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டே உடம்பையும் கெடுத்துருவியா அதான் கொண்டு சும்மரா இருக்காங்களா அவங்களும் சமைக்க சொல்லு

கொண்டுஸ் என்ன தான் நீ ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க கொண்டுஸ் கிச்சன்ல போய் வேலை பார்க்க வேண்டியதானே அத்தான் என்ன ஆச்சுன்னு தெரியல தான் நேத்துல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை என்னாச்சு கொண்டுஸ் ஹாஸ்பிடல் போகலாமா சரி நம்ம டாக்டர் கிட்ட போவோமா எல்ல வேண்டா தான் டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டா இப்படி படுத்தே இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு கொண்ணு செங்கம்மா நேத்துல யாருமே சமைக்க மாட்டறாங்கனு சொல்லி வத்தப்பட்டிட்டு இருக்கா நீ என்னடானா உடம்பு சரியலன்னு சொல்லிட்டு படுத்தே இருக்கா இப்படி இருந்தா எதுமே சரிப்பட்டு வராது கொண்ணு எங்கம்மா நேத்து முழுக்க எதுமே சாப்பிடவே இல்லையா ரெண்டு மர்மமா இருந்தா எங்கம்மா இப்படி பட்னி போட்டா என்ன அர்த்தம் அதுதான் சொல்றே வா ஹாஸ்பிடல் போய் எல்லாம் எல்லாத்தான ஹாஸ்பிடல்ல வேண்டாம் அவங்க ਮੰందా ஊசி போடுவவே நான் ಇದிலே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தே எல்ல சரியாயிடும் நேத்துல இருந்தே ரெஸ்ட் எடுத்தாச்சி சரியാവலலாம் வா கொண்டு சா ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்துடலாம் சอรี่ அத்தான் சிம்ரன் ம் சொல்லுங்க சிம்ரன் நான் வேலைக்கு போயிட்டு போறீங்க அஸ்வின் நீங்க ஆபீஸ்க்கு போற மாதிரி வேலைக்கு போறேன்னு சொல்றீங்க இன்ன நோ போங்க சிம்ரன் நீங்க பாறீங்க என்ன சொல்லுங்க நீ பாரு என்ன அஸ்வின் நான் மேக்கப் உங்களுக்கு தெரியலையா தனலே மேக்கப் போட்டு என்ன பாக்குற ஏன் மேக்கப் போடணுமா நான் வீட்டிலே மேக்கப் போட்டு ரொம்ப அணலா அஸ்வின் அதெல்லாம் வாங்கி அஸ்வின் உங்களுக்கு ஒன் டைம் சொன்னா புரியாது அஸ்வின் கிச்சன்ல போய் நின்னு சமைக்க முடியாது அதுவும் அடிக்கிற போய் கிச்சன்ல நிக்கவே முடியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அஸ்வின் மாட்டாரு ஏன் அவர் யாருக்கிட்டயுமே கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது ஆனா இப்பெல்லாம் என்கிட்ட எது இப்படி தான் கோவப்பட்டு சொல்றாரு மம்மி நான் என்னோட ப்ராப்ளம் என்னன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் ரொம்ப அனலா இருக்கு என்னால கிச்சன்ல நின்று சமைக்க முடியாதுன்னு ஆனா அவரு சமைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போறாரு பார் மம்மி அவர் என்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு இந்த வீட்டுல வேலைக்காரின்னு நினைக்கிறாரா மம்மி வார்த்தைப்படாதம்மா நீ யாருக்கு சமைக்க போற மாப்பிளைக்கு தானே நூ மம்மி எல்லாருக்கும் சமைச்சி வைக்கணுமா அந்த கொண்ட கசாயம் ரூம்லயே போய் படுத்துப்பா நம்ம எல்லாருக்கும் சமைச்சு வைக்கணுமா இங்க பாரு சிம்ரன் அந்த கொண்ட கசாயம் வந்து சமைக்கிறாளு பாப்போம் அவ வரலன்னு வச்சுக்க நம்ம நம்ம மூணு பேருக்கு மட்டும் சமைச்சுக்கிடுவோம் என்ன மாமி சொல்ற ஆமா சிம்மு எல்லாருக்கும் நம்மளால சேர்த்து சமைச்சி போட முடியாது உன் புருஷன் வந்து கேட்டா பிறகு பேசிக்கிடுவோம் அந்த கொண்ட கசாயம் மட்டும் சமைக்க வரல உனக்கு எனக்கு மாப்பிள்ளைக்கு மூணு பேருக்கு மட்டும்தான் நம்ம சமைக்கணும் மாத்தவியாளுக்கெல்லாம் நம்ம சமைக்க கூடாது

you oh. సతీష్ భారతి వీరా ముత్తుబాల జే నది అరస కుమార్ ప్రభు నిరంజన్ పలని చిత్ర పవిత్రన్ పవిత్ర ఉంగలక హై ఫ్రెండ్స్ సంజు సదు కవి తాటమా లక్షిత హరిణి విద్య రూపన్ దరుణ్ ఇంద్ర మోహన్ కోకిల శేఖర్ కవిత Sagi, Fatima, Anita, Muthuraman, Dharani Dharan, Ranjani,